மியான்மர் பொதுத் தேர்தலில் ஆங்சான் சூகி தலைமையிலான தேசிய ஜனநாயக கட்சி முன்னிலை பெற்றுள்ளது. கொரோனா தொற்று அச்சுறுத்தலுக்கு இடையே மியான்மர் நாடாளுமன்றத்திற்கு நேற்று தேர்தல் நடைபெற்றது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகள், ஏழு மாநில சட்டப்பேரவைகள் மற்றும் ஏழு மண்டலங்கள் என மொத்தம் 1171 இடங்களுக்கு வாக்குப்பதிவு நடந்தது. இந்த தேர்தலில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக எண்ணிக்கையில் வாக்குகள் பதிவானதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. வாக்குப்பதிவு முடிவடைந்ததை தொடர்ந்து வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுவரை வெளியாகியுள்ள தகவல்களின்படி ஆங்சான் சூகியின் தேசிய ஜனநாயக கட்சி பல இடங்களில் முன்னிலையில் உள்ளது.